ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. முஸ்லிம் ஆண்கள் ஹிந்து பெண்களை குறிவைத்து திருமணம் செய்து அவர்களை கட்டாயமாக இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுவதாக வலதுசாரி அமைப்புகள் கூறி வருகின்றன. இது லவ் ஜிகாத் என்று கூறப்படுகிறது. இதற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதற்கிடையே சில மாதங்களுக்கு முன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணாமல் போன பெண்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள அம்மாநில துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் நடைபெற்ற விசாரணையில் லவ் ஜிகாத் வழக்குகள் அதிக எண்ணிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மகாராஷ்டிராவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகாராஷ்டிராவில் காணாமல் போனதாக வந்த புகார்களில் 90 முதல் 95% வரை கண்டறியப்பட்டுள்ளது எனவும், அதில் சில வழக்குகளில் திருமணமான ஆண்கள் கூட இளம் பெண்களை குறிவைத்து ஏமாற்ற முயற்சித்திருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதில் லவ் ஜிகாத் வழக்குகளே அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட அவர், லவ் ஜிகாத்திற்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த நடைமுறையில் உள்ள பல்வேறு சட்டங்களை ஆய்வு செய்வதாக கூறியுள்ளார்.